Hi friends, welcome to C3 Chriscrafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பழமையான சர்ச் ஒன்று விசிட் பண்ண போறோம். இது சென்னையில் உள்ள பழமையான சர்ச். சென்னையில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற பழைய சர்ச்சின் கூட இதை சொல்லலாம். இப்போ ரைட்டில் வருதுல அதுதான் அந்த சர்ச். சர்ச் பேர் வந்து வெர்ஜின் மேரி அர்மீனியன் சர்ச். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சர்ச் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சர்ச்சுடைய முக்கியத்துவங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அர்மீனியன் சர்ச்சை 1712 கட்டியிருக்காங்க. மறுபடியும் 1772 ரெனோவேட் பண்ணி மறுபிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த சர்ச் பேர் வந்து வெர்ஜின் மேரி அர்மீனியன் சர்ச்னு சொன்னாங்க. செயின்ட் மேரிஸ் சர்ச் ஆஃப் சென்னைன்ட்டும் சொல்கிறாங்க. இந்த சர்ச்சில் இப்போ வந்து மாஸ்லாம் நடக்கிறது கிடையாது. ஒரு ஹெரிட்டேஜ் சென்டராக பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்குது. காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 2:30 வரைக்கும் இந்த சர்ச் ஓப்பனாக வைப்பாங்க. நம்ம எப்போ வேணால் போய் பார்க்கலாம். இந்த சர்ச் வந்து அர்மீனியன்ஸ் சென்னையில் வாழும்போது அவர்களுக்காக கட்டப்பட்ட ஒரு சர்ச். ஆர்மீனியன்ஸ்னு சொல்கிறாங்க. ஆர்மீனியான்ற ஒரு நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க வந்து கிறிஸ்துவத்தை முதல் முதல்ல ஏற்றுக்கொண்டவங்களாக இருந்தாங்க. அவங்க வந்து நம் நாட்டுக்கு வந்து வணிகம் செய்ய வரும்போது சென்னையில் செட்டில் ஆனாங்க. அப்போ அவங்களுக்கு தொழுகைக்காக இந்த சர்ச்சை வந்து அவங்க கட்டியிருக்காங்க. இந்த தெருவுக்கு வந்து அர்மீனியன் ஸ்ட்ரீட்டுன்னு தான் பேர். இது ஹை கோர்ட் பக்கத்தில் இருக்குது. இந்த சர்ச்சை இப்போதைக்கு கொல்கத்தாவில் இருக்கிற ஆர்மீனியன் சர்ச் கமிட்டி தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த சர்ச்சை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேண்டிய பணம் வந்து ஆர்மீனியன் அப்போஸ்தலிக் சர்ச்லேருந்து வர்றதா சொல்கிறாங்க. இப்போ கூட வந்து இந்த சர்ச்சை வந்து ரெனோவேட் பண்ண போகிறதா சொன்னாங்க. இந்த சர்ச்சை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக கேர் டேக்கர்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஜூட் ஜான்சன்ட்டு ஒருத்தர் வந்து கேர் டேக்கராக அங்கே இருக்காரு. கேர் டேக்கர் தான் வந்து எங்களை இந்த இடத்தெல்லாம் சுற்றி காமிச்சாங்க. இந்த இடத்த பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்களுக்கு நல்லா கொடுத்தாங்க. இங்கே நிறையா பேர் வந்து அமைதியாக வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போகிற இடமா இருக்குது அப்படின்ட்டும் சொன்னாங்க. இப்போ எந்த ஆர்மீனியன்ஸும் இங்கே சென்னையிலேயோ இல்லை இந்த இடத்துலையோ இல்லை. இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். சர்ச்சுக்குள்ளே போகிற வழியில் பார்த்தா நிறையா கல்லறைகள் இருக்குது கீழே. அதை மிதிச்சிட்டு நடந்து போகிறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் வேறு வழி இல்லை. அப்படியே நம்ம அங்கே நடந்து வந்தோம்னா அங்கே ஒரு பெல் டவர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அது ஒரு பெல் டவர். இந்த சர்ச்சுடைய பெல் டவர் தான் வந்து இந்த சர்ச்சில் ரொம்பவே ஃபேமஸ். இந்த சர்ச்சோட பெல் டவரில் 6 பெல்ஸ் இருக்குதான். ஒவ்வொரு பெல்லுமே 150 கிலோ எடையை கொண்டதாக இருக்குதான். ஒவ்வொரு பெல்லுமே வந்து வித்தியாச வித்தியாசமான சைஸில் இருக்குதான். 21 இன்ச்லேருந்து 26 இன்ச் வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் ஒரு மணியில் வந்து தமிழ் எழுத்துக்களில் எழுதி இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே இருக்க ஒவ்வொரு மணியும் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு காரணத்துக்காக இந்த கோயிலுக்கு கொடுக்கப்பட்டதா அந்த மணியிலேயே எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நடந்து போகிற பாதையில் இருக்கிறதெல்லாமே கல்லறைகள் தான். கிட்டத்தட்ட 350 ஆர்மீனிய வணிகர்களுடைய கல்லறைகள் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸ்வாமியர் அப்படின்ற ஒரு ஃபேமஸான மிக பணக்காரராக இருந்த ஆர்மேனிய வணிகர் ஒருவருடைய 19 வயது மகனும் இங்கே தான் புதைக்கப்பட்டிருக்கிறாரா. அவருடைய சொந்த இடத்தையே தான் வந்து கோயிலுக்காக கொடுத்துருக்காங்களாம். அதுபோல ஒரு ஃபேமஸ் ஆர்மேனிய புத்தக எழுத்தாளருடைய கல்லறை கூட இங்கே இருக்கான். இதுதான் அந்த ஆர்மேனியன் சர்ச் ஆல்டர். இங்கே வந்து நிறைய வீடியோ எடுக்க வேண்டான்னு சொன்னனால நான் வந்து நிறைய வீடியோ எடுக்கலை. கேண்டில் லைட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆல்டருக்கு முன்னாலேயே ஒரு கல்லறை கூட இருக்குது. இந்த சர்ச்சிலே ரொம்ப முக்கியமானது இந்த பெல் டவர்ன்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த பெல் டவரில் உள்ள பெல்ஸை வந்து வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை 9:30 காலையில் கேர்டேக்கர் வந்து அடிப்பாராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பழமையான அழகான ஒரு சர்ச்சை நீங்கள் பார்த்ததில் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போல் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட இணைஞ்சிருங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். அன்டில் தென், டேக் கேர். தட்டா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.